Hi guys, welcome back to Sothikaringada. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா திருமல திருப்பதி vlog தாங்க. நாம வந்து திரும்பவும் நம்ம சேனல்ல செகண்ட் ரோட் ட்ரிப் ஃபேமிலியோட நான் எங்க அம்மா அப்பா என் பையன் ஹஸ்பண்ட் நாங்க எல்லாருமே வந்து கார்ல போறோம். ஸோ அரக்கோணம் டு திருப்பதி டு அண்ட் திருமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 days ப்ரோக்ராமாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து. இது ரொம்ப லாங் ஆகிடுச்சு. ஐ திங்க் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நான் வந்து இப்போ தான் வந்து திருமலைக்கே போகிறேன். கிட்டக்கிட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கரெக்டாக வந்து நான் வந்து 2020 ஜனவரியில் வந்து திருப்பதிக்கு போயிருந்தேன். அண்டு மார்ச்க்கெலாம் உங்களுக்கு கொரோனா வந்துருச்சு. அப்புறம் ஒரு 2021 போகவே இல்லை. அண்ட் 2022 வந்து இப்போ தான் போகிறேன். ஸோ ரொம்ப ஒரு லாங் டைம் ஆயிடுச்சு. திருப்பதி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்பாட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போகிறதே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த ரோட் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படியே ரோட் ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா வழிநடுக்க இருக்கிற மலைகள் மரங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ 300 ரூபாய் டிக்கெட் நாங்கள் வந்து புக் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்குறோம். பட் நாங்கள் வந்து என்னென்னா தப்பு பண்ணிட்டு வந்து ரூம் புக் பண்ணேன் நாங்கள். ஸோ ரூமை வந்து நம்ம அங்கே போய் தான் பார்க்கணும், எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து ஜெனரல் சீட்டில் காரில் இந்த மாதிரி ரோட் சைடில் பார்த்துட்டே வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல மியூசிக் அண்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு நல்ல வியூ பண்ணி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக ரோட் ட்ரிப் பிடிச்சவங்களுக்கு இந்த சீனரிஸ் இந்த மாதிரி பார்க்குறது பிடிக்கும் நானும் நான். ஸோ நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. நம்ம ஃபஸ்ட் மீல் வந்து மார்னிங் வந்து சாப்பிட்ணும். ஸோ அதுக்காக வந்து திருப்பதிக்கு திருமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி திருப்பதியிலே சாப்பிட்டுடலாம் அப்படின்றதுக்காக அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். ஸோ காலையில் நாங்கள் ஃபஸ்ட்டு மீல் இங்கே தான் சாப்பிட்டோம். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார் இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ மேலே ஏறுறதுனால கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக ஒரு ஆளுக்கு ஒரு 2 இட்லி மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நம்ம டிக்கெட்ஸ் அண்ட் நம்ம பேகேஜ் செக் பண்ணுற ஸ்ரீவாரி செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே கம்பல்சரி நம்ம எல்லாருமே வந்து வண்டியிலேருந்து இறங்கி நம்மளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ அதுக்காக நின்றுட்டுருக்குறோம். அப்போ தான் நான் இறங்கி கார்லேருந்து இறங்கி இப்படி பார்த்தா தலையே சுற்றுருச்சு. எவ்வளோ கார் நிற்குது பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஆக்சுவலி இப்போ வந்து 2nd தான் நாங்கள் போயிருந்தோம். பட் சரியான கூட்டம் காரெல்லாம். ஸோ எனக்கு இந்த கார் இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னே நான் பயந்த ஒரே விஷயம் வந்து எப்படிடா நமக்கு வந்து ரூம் கிடைக்க போதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் செக் நம்மளை செக் பண்ணுற இடம். ஸோ எல்லாம் செக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ திருமலைக்கு மேலே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்துமே கூட சரியான சூப்பரான வியூஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நாங்கள் நிறைய இடத்துல வந்து நின்று பொறுமையாக பார்த்துட்டு போயிருந்தோம்.
மேலே ரொம்ப அழகான சீனேஸ்வரர் நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே வந்துட்டோம் நம்ம. ஸோ சாமியை பார்க்குறதுக்கு ஒரு வழியாக திருப்பதி ஏழுமலையான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழித்து நான் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க்காக நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரூம் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கண்டிப்பாக அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்டே பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரூமை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேலையாக போயிட்டு செக் பண்ண போகிறோம். ரூம் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் கார் எடுத்துகிட்டு போய் கார் பார்க்கிங் இடத்துல விட்டுட்டு ரூம்காக போயிருந்தோம். சரியான கூட்டம் நாங்கள் போயிட்டுருந்த ஃபர்ஸ்ட் டே வந்து செம்ம கூட்டம். ஸோ சரியான கூட்டம். ஸோ இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நின்று எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு வந்தோம். ரூம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முன்ன மாதிரி அலர்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறதில்ல, டோக்கன் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த டோக்கன் சிஸ்டம் மூலிமா எப்போ நமக்கு வந்து ரூம் அலோகேட் ஆகுதோ அது வந்து மெசேஜாக வருது. ஸோ நாங்கள் வந்து கிட்டக்கிட்ட நாங்கள் உள்ளே வந்து 9:10 நாங்கள் போய் நின்று 10:30 எங்களுக்கு வந்து அந்த இது கிடச்சிது, டோக்கன் கிடச்சிது. பட் அப் டு 11:30 வரைக்குமே 12:00 வரைக்குமே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரல. சரி நம்ம வந்து கிளம்பி போய் சாமியை ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சாமியை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுக்குள்ளே ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துருச்சுன்னா ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்து ஒரு 2 hoursக்குள்ளே நம்ம செக்இன் பண்ணணும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காகவே அது அந்த ரூம் வந்து கேன்சல் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. பட் நம்ம எங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ரூம் அலாட்மெண்ட்டுக்காக. ஸோ நம்ம கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. ரொம்பவே சூப்பரான ஒரு தரிசனம் அங்கே, ரொம்பவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. தரிசனம் ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு. கொஞ்சம் ஒரு செகண்ட்ஸ் வந்து நின்று சாமியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக சாமியை பார்த்துட்டு வந்தோம். உங்களை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு சொல்லுங்கள். நான் வந்து பெருமாள் கோயிலுக்கு போனால் சாமியை பார்த்தா போதும்னு இருக்கும், எந்த ஒரு வேண்டுதலுமே இது வரைக்கும் வச்சதே கிடையாது. ஸோ திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷ் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு எதனால் வேண்டுதல் நீங்கள் வைக்க முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து சேம் காலில் இருந்த அதே கார் பார்க்கிங்க்கு வந்து ரிட்டன் வந்துட்டோம். நாங்கள் 12:00 வந்து ஸ்டார்ட் பண்ணோம், நாங்கள் ரிட்டன் வர்றதுக்கு 4 ஆகிடுச்சு. 300 rupees டிக்கெட் தான் புக் பண்ணிட்டு போனோம். ரொம்ப அதுவே சுத்த விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. பயங்கரமாக சுத்த விட்டு தான் உள்ளேயே இட்டுட்டு போகிறாங்க, அதேன்னு தெரியல. ஸோ ஒரு வழியாக சாமி எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வர வரைக்குமே எங்களுக்கு வந்து ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரவே இல்லை. ஸோ ஸ்டில் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். லஞ்சுமே எதுவுமே சாப்பிடல சார், இங்கே லஞ்சை சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வருமானு சொல்லிட்டு. பட் 6:30 வரைக்குமே எந்த மெசேஜுமே வரல. ஸோ வெயிட்டிங், கிளம்பலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ இதோட நான் இந்த பாட்டு என் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு ரூம் கிடச்சிதா இல்லையா, நாங்கள் வந்து இன்னைக்கு 1 தான், 2 என்ன பண்ணோங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னம்மா பண்ணிட்டுருக்க? நைட் என்னம்மா சாப்பாடு? உங்கள் அப்பா என்ன வாங்கி தரோ அதுதான்.